ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் 28 அன்றைக்கி நடந்த மூணு ஷிஃப்ட்லேயும் நடந்த ஜிகே அண்ட் சயின்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலனா அதுவும் போய் பாருங்கள், ஏன்னா எல்லா இம்பார்ட்டண்ட் சயின்ஸ் டாப்பிக்கும் அதில் இருக்குது. அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் கண்டினியூஸாக நம்ம 19th date பார்த்துட்ருக்கோம், அந்த சயின்ஸ் அண்ட் ஜிகே கொஸ்டினும் இருக்குது. ஸோ அதுவும் போய் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா, மனித உமிழ்நீரின் பிஹெச் மதிப்பு பிஹெச் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 6.5 to 7.5, அதாச்சும் 6.5 to 7.5 வரைக்கும் இருக்கும் நமக்கு பிஹெச் மதிப்பு. ஸோ இதே மாதிரி நாளைக்கு பிளட்டு கேட்கலாம், தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வைட்டல்ஸ் இருக்கும் அமிலத்தோட அமிலம் எவ்வளோன்னு கேட்கலாம், அதோட பிஹெச் மதிப்பு ரேஞ்ச் என்னன்னு கேட்கலாம். ஸோ அதனாலே நான் தனியாகவே வந்து உங்களுக்கு பிஹெச் வேல்யூக்கு வந்து தனியாகவே வந்து ஒரு டாப்பிக்கும் எடுத்திருக்கேன், அதில் எல்லாமே இருக்கும். அந்த டாபிக் பார்த்தாலே இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் ஃபாரஸ்ட் லைஃப் கன்சர்வேஷன் கேட்டிருக்காங்க, தனுஸ்ரீ ஃபாரிக்ன்றவங்க தான் வந்து அது. அடுத்து பார்த்தோன்னா, மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்ன்றவங்க தான் வந்து இருக்காங்க, மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர். தென் அதுக்கப்புறம் வந்து ஆனந்த மடம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதில் இந்த ஆனந்த மடம்ன்ற நூல்லேருந்தான் வந்து நம்மளோட தேசிய பாடலும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி தான். அடுத்து பார்த்தோன்னா, உலக பொருளாதார வரிசையில் இந்தியாவின் இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் இடம் வந்து கரண்ட்டாக வந்து 6th place இருக்குது. ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் வந்து பிரேசில் நாட்டின் நாணயம் கேட்டிருக்காங்க. ரியால் தான் வந்து அங்கே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே எப்படி நமக்கு வந்து ரூபாயின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரேசில் நாட்டில் ரியால் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, இந்தியாவின் சுற்றுச்சூழலுக்கான முதன்மை தூதர் யாருன்னு கேட்டிருக்காங்க. டயா மிர்சான்றவங்க தான் வந்து சுற்றுச்சூழலுக்கான முதன்மை தூதர். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எஸ்டிடியோட அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. அதோட அப்ரிவேஷன் பார்த்தோன்னா, சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டைலிங்கிறது தான் வந்து எஸ்டிடியோட அப்ரிவேஷன். அடுத்து பார்த்தோன்னா, லிங்க் ஆன் இன் தி பேண்டோ என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜார்ஜ் சாண்டர்ஸ்ன்றவங்க தான் வந்து இந்த புக்கு எழுதியிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டாக பார்த்துக்கோங்க புக்ஸில். தென் அதுக்கப்புறம் வந்து பிளாசி போர் நடந்த ஆண்டு கேட்டிருக்காங்க. 1757 வந்து பிளாசி போர் நடந்திருக்கு, ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, தனிம வரிசை அட்டவணையில் உள்ள தொடர்கள் அண்ட் தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தொடர்கள்னு பார்த்தீங்கன்னா 7, தொகுதிகள்னு பார்த்தீங்கன்னா 18. இது ரெண்டும் குழப்பிக்காதீங்க, ஏன்னா தொடர்கள் வந்து கிடைமட்டமாக இருக்கும், தொகுதிகள்னு பார்த்தோம்னா செங்குத்தாக இருக்கும். செங்குத்தாக இருக்கக்கூடிய தொகுதிகள் வந்து 18, தொடர்கள் வந்து கிடைமட்டமாக இருக்கும் 7. ஸோ இது ரெண்டும் குழப்பிக்காதீங்க. இதுவும் வந்து நான் தனியாகவே ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ அது பார்த்தாலே வந்து உங்களுக்கு கிளியராக வந்து இது இந்த எக்ஸாமில் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் அந்த வீடியோவும் இருக்கும், ஈஸியாகவும் உங்களுக்கு புரியும். ஸோ அதுவும் போய் பாருங்கள். தென் அதுக்கப்புறம் வந்து, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதின் பரிசு தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 7.5 lakh அதாச்சும் 7.5 lakhs தான் வந்து அதோடய பரிசு தொகை, ராஜீவ்காந்தியோட கேல் ரத்னா விருதோட பரிசு தொகை. அடுத்து பார்த்தோன்னா, அரசியலமைப்பு தினம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. நவம்பர் 26 தான் வந்து அரசியலமைப்பு தினம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ராஜா தொடர்மல்ன்றவங்க தான் வந்து அக்பரோட வருவாய்த்துறை அமைச்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, கோபர்தன் திட்டத்தோட திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தை தான் வந்து கோபர்தன் திட்டத்தோட அறிமுகம் வந்து ஆயிருக்கு ஹரியானா மாநிலத்தில். அடுத்து பார்த்தோன்னா, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது 2018 யாருக்கு போயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீராட் கோலிக்கு தான் வந்து போயிருக்கு. இது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதிலே நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன், ஏன்னா இந்த கேல் ரத்னா விருது வந்து வீராட் கோலிக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ரீசெண்டாக தான் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தோன்னா, 2018 உலக உணவு விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டாக்டர் லாரன்ஸ் கட்டாத் அண்ட் டாக்டர் டேவிட் நப்பரோ அப்படின்றவங்க ரெண்டு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு நேமும் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தோன்னா, இந்தியாவின் கிழக்கே அமைந்துள்ள நாடுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்ஷனில் வங்காளதேசம் இருந்திருக்கு. ஸோ அதனால் வங்காளதேசம், இல்லைனா உங்களுக்கு அருணாச்சல பிரதேசம் அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதுதான் வந்து அங்கே ஆன்சராக நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அங்கே ஈஸ்ட்டில் வந்து வங்காளதேசமும் இருக்குது, தென் அருணாச்சல பிரதேசமும் இருக்குது. ஸோ கரெக்டாக அது பார்த்துக்கோங்க. அங்கே ஆப்ஷனில் 4 options வந்து நீங்கள் பார்த்து இது பண்ணுறது தான் இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. க்வெஸ்டினும் ஆன்சரும் கரெக்டாக அங்கே பார்த்து ஒவ்வொன்றும் வந்து நோட் பண்ணுங்கள். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தம் எப்போ ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க.
நம்மளோட முதல் திருத்தம் எப்போ ஆயிருக்குன்னா 1951, அதாச்சும் 1951 தான் வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிருக்கு, முதல் சட்ட திருத்தம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஆர்பிஐயோட கவர்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், உர்ஜித் பட்டேல் தான் வந்து ஆர்பிஐயோட கவர்னர், ஏன்னா எல்லா நோட்லேயும் வந்து அவரோட சைன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபார்ம் கிறிஸ்டல் அவார்டு யாருக்கு போயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட பாலிவுட் ஆக்டர் ஷாருக்கனுக்கு தான் வந்து இந்த அவார்டு போயிருக்கு. அடுத்து உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க, இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோம்னு சொல்லிட்டு. இதே பரப்பில் கேட்டாங்கன்னா நம்ம செவன்த்து பிளேஸு, பீப்புள்ஸில் கேட்டாங்கன்னா நம்ம செகண்டு, ஓகேங்களா. ஸோ லண்டன் அமைந்துள்ள நதிக்கரை கேட்டிருக்காங்க, தமிஸ்ன்றதுல தான் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து வளிமண்டலத்தின் கீழடுக்கு கேட்டிருக்காங்க, ட்ரோபோஸ்பியர் தான் வந்து வளிமண்டலத்தோட கீழடுக்கு. அடுத்து துர்கா பூஜை திருவிழா வந்து எந்த மாநிலத்தில் ஃபேமஸ்னு கேட்டிருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளமில் தான் வந்து அது ஃபேமஸ். அதுக்கப்புறம் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாணயம், ஸோ இது பார்த்திங்கன்னா யூரோ, இதை நீங்கள் ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா ஐரோ யூரோ ஈஸியாகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆசிய சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க, 1784 தான் வந்து ஆசிய சங்கம் வந்து உருவாயிருக்கு. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா அதுவும் போய் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.